கூட்டணியில் பாமக போட்டியிடும் 15 தொகுதிகள் உறுதியானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அந்த தொகுதிகள் விவரங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செஞ்சி, விருத்தாசலம், மயிலம், திண்டுக்கல், பூந்தமல்லி தனி தொகுதி ஆகியவைகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் சென்னையில் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி ஆகிய தொகுதிகளும் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது எந்த அளவிற்கு உறுதியான தகவல்? இந்த 15 தொகுதியுடைய விவரங்களை சொல்லுங்க. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. நேற்று நள்ளிரவு வரை அந்த 23 தொகுதிகளை அடையாளம் காணுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏறக்குறைய நேற்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு அந்த தொகுதிகள் அனைத்துமே ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு 16 தொகுதிகளுடைய பெயர் கிட்டத்தட்ட உறுதியான தொகுதிகள் என்ற பட்டியல் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த அடிப்படையில் சோழிங்கம், திருப்போரூர், காஞ்சிபுரம், ஆற்காடு, மேட்டூர், சேலம் மேற்கு, வந்தவாசி தனித்தொகுதி, செஞ்சி, விருத்தாச்சலம், மயிலம், திண்டுக்கல், பூந்தமல்லி தனித்தொகுதி, சென்னையை பொறுத்தளவு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பாமகவிற்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தை தவிர சென்னையில் பூந்தமல்லி தனித்தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி, ஜெயங்கொண்டம், பெண்ணாகரம் உள்ளிட்ட 16 தொகுதிகளுடைய பெயர் நமக்கு உறுதியான தகவலாக கிடைத்துள்ளது. இன்னும் ஒரு சில தொகுதிகளுடைய உத்தேசப்பட்டியல் நமக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த 16 தொகுதிகள் ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், இன்னும் ஒரு 7 தொகுதிகள் மட்டும்தான் நமக்கு அந்த பெயர்கள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து பாமக மூத்த தலைவரிடம் பேசி வருகிறேன். இது குறித்து மேலும் தகவல் கிடைத்தால் 23 தொகுதிகளுடைய பட்டியல் நமக்கு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படியா கோகுல், ஒரு சில தொகுதிகளில் அதிமுக பாமக இரண்டு கட்சிகளுமே போட்டியிடுவதற்கு முனைப்பு காட்டுவதனால்தான் இந்த இழுபறி என்பது நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அப்படியான பிரச்சனைகள் இருந்த தொகுதிகள் ஏதேனும் இப்போது நமக்கு தகவலாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த தொகுதிகளோட பட்டியல இருக்கா? நிச்சயமா, இந்த தொகுதிகளை பொறுத்தளவு காஞ்சிபுரம் தொகுதி ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த காஞ்சிபுரத்துடைய மாவட்ட செயலர் சோமசுந்தரம் தற்பொழுது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக அந்த தொகுதியை கேட்டு வந்தார். ஆனால் அந்த தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேட்டூர் தொகுதியானது அந்த கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செம்மலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியும் பாமகவிற்கு ஒதுக்கப்படுகிறது. பாமகவுடைய தலைவர் ஜி கே மணி ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் இருந்தவர். அந்த அடிப்படையில் பாமக அந்த தொகுதியை கேட்டு பெற்றுள்ளது. அது போல ஒரு சில தொகுதிகளில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி ஏற்கனவே குஷ்பு போட்டியிடுவார் என்ற அடிப்படையில் பாஜக கேட்டு வந்தார்கள். ஆனால் அந்த தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக அந்த கூட்டணியில் ஈடுபட்டிருக்கும் போது இருந்த போது விருத்தாச்சலம் தொகுதியை வந்து தொடர்ந்து கேட்டு வந்தார்கள். ஆனால் தற்பொழுது தேமுதிக அந்த கூட்டணியை விட்டு வெளியேறியதால் விருத்தாச்சலம் தொகுதி பாமகவிற்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தொகுதிகள் குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி, அணைக்கட்டு, மயிலாடுதுறை, குன்னம், காட்டுமன்னார் கோயில், அதே போல திருத்தணி உள்ளிட்ட தொகுதிகள் தான் அந்த பட்டியலில் இருக்கிறது. ஆனால் அந்த தொகுதிகளுடைய பெயர்கள் நமக்கு உறுதி செய்யப்படவில்லை. இந்த 16 தொகுதிகள் மட்டும் இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அபிநயா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல். மதுரை மாவட்டத்தில் அரை